அவினாசி வட்டம் அன்னூர் பகுதியிலே ஒட்டர்பாளையம் கிராமத்திலே கோபால்சாமி என்கின்ற ஒரு விவசாயி பட்டாமாறுதலுக்காக அவங்க தகப்பனார் பேரில் இருக்கிறத இவருக்கு தெரியாமலேயே பட்டாமாறுதல் செய்து விட்டார்கள். லஞ்சம் வாங்கி கொண்டு ஒரு மிகப்பெரிய குற்றம் நிகழ்ந்திருக்கிறது. நியாயம் கேட்க சென்ற கோபால்சாமி அவர்கள் மீது கொடும் தாக்குதலை நடத்தி அதன் பிறகு விஷயம் வந்து ரெக்கார்டாயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனேயே தான் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், எனவே இந்த விவசாயி தன்னை வன்கொடுமை செய்து விட்டார் என்று சொல்லி அவர் காலில் விழுந்து அழுகிற மாதிரி ஒரு நாடகம் போட்டு அந்த வீடியோ காட்சி வெளியே வந்த உடனேயே இந்தியா முழுக்க போயிருச்சு. தமிழ்நாட்டில் அவினாசியில் ஒரு தலித்து வந்து இந்த மாதிரி காலில் விழுக வச்சு கொடுமைப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான செய்தியை பரப்புனாங்க. உடனடியாக அந்த விவசாயி மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் போடப்பட்டது. உடனடியாக தலித் பாதுகாவலர்கள் என்று சொல்லக்கூடிய விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிடர் கழகம், கூடவே இஸ்லாமிய அமைப்புகள் இவங்க எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ண உடனேயே மாவட்ட நிர்வாகம் அந்த நிர்பந்தத்திற்கு பணிந்து விசாரிக்காமலே உடனடியாக பிசிஆர் கேஸை போட்டாங்க. அதற்கு பிறகு 5 நாட்கள் கழித்து அந்த வீடியோ, உண்மை வீடியோ வெளியே வந்த பிறகு, இவர் ஆடிய நாடகம் வெளிப்பட்ட பிறகு, விவசாயிகள் எல்லோரும் சேர்ந்து கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தினார்கள். அதன் பிறகு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அதன் பிறகு ஒரு நாள் முழு கடையடைப்பை செய்தார்கள். காத்திருக்கும் போராட்டத்தை நடத்தினார்கள். 15 தினங்களாக போராடியும் அந்த பொய் வழக்கு வாபஸ் பெறப்படவில்லை. உண்மை வெளியே வந்த பிறகும் சம்பந்தப்பட்ட நபர்கள் தண்டிக்கப்படவில்லை. உடனடியாக ஒரு பணியிடை நீக்கம், அவ்வளவுதான். இவர் தலைமறைவாக சுற்றிட்டே இருந்தார் 15-20 நாளாக. இந்த நிமிடம் வரை இந்த அளவில் தான் இது இருக்குது. இந்த நிலைமை மாற வேண்டும். இது அந்த பகுதியில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மழை வெள்ளத்தின் காரணமாக ஒரு சுவர் இடிந்து விட்டது, அதிலே பலியாகி விட்டார்கள். உடனே அதை தீண்டாமை சுவர்னு சொல்லி, தீண்டாமை சுவர் அப்படின்னு எஸ்டிபி பிஎஃப்ஐ எல்லாம் சேர்ந்து என்னங்கிறாங்கன்னா, நாங்கள் முஸ்லீமாக மாறப்போகிறோம் அப்படி ஒரு நாடகம் போட்டாங்க. இந்த பிசிஆர் ஆக்ட் எப்படிலாம் பயன்படுத்துகிறான் பாருங்கள். தண்ணீர் தீண்டாமை அங்கே இருக்குது. 1000 குடத்தோடு எங்கள் அண்ணன் ராமகிருஷ்ணன் ஊர்வலாங்க. அம்பாளுடைய முகத்திலே காலை வைத்து ஒரு பதிவை போட்டு ஒரு வெறுப்பு பிரச்சாரம், இந்து சமயத்துக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம், மோடிக்கு எதிரான, மோடியை வந்து ஒரு மோசமாக ஒரு நாய் மாதிரி வேஷம் போட்டு சங்கிலியில் கட்டி இழுத்துட்டு வர்ற மாதிரி ஒரு நாடகம். இதெல்லாம் இதுக்கு பின்னாடி தேச விரோத சக்திகள் பிஎஃப்ஐ இவங்கெல்லாம் இருக்காங்க. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் விவசாயிகளுக்கு இதனால் மிகப்பெரிய பிரச்சனை. மாவட்ட நிர்வாகம் இதை என்ன சொல்லி மூடி மறைக்க பார்க்குதுன்னா, போலி நிருபர் ஒருத்தர் இப்படி வீடியோ எடுத்து பணத்தை வாங்கிட்டு இந்த கலவரத்தை தூண்டி விட்டார் அப்படி அதை மூட பார்க்குறாங்க. இது அல்ல, இதுக்கு பின்னாடி தேச விரோதம் இருக்குது. நாங்கள் இந்த விவசாயிகளுடைய அனைத்து கோரிக்கைகளையும் ஆதரிக்கிறோம். அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொல்லி இங்கே சென்னைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டேன். இந்த விஷயத்தில் தேசிய புலனாய்வு நிறுவனம் விசாரணை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை நான் முன்வைக்கின்றேன். இதுதான் இந்த நிகழ்ச்சியை பொறுத்து நான் உங்களுக்கு சொல்ல விளைகின்ற கருத்து. பாக்கி நீங்கள் ஏதாவது அங்கே நிறைய கேள்வி சார், பிசிஆர் ஆக்ட் ஒருத்தர் மேலே போடணும்னு வச்சுக்கோங்க. அந்த சம்பவம் இது இதில் வந்து ரொம்ப அவசரப்பட்டு இந்த விடுதலை சிறுத்தை, இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, திராவிடர் கழகம் இவங்களுடைய நிர்பந்தத்துக்கு பண்ணி ஒரே நாள் எப்படி சார் பிசிஆர் போட முடியும்? இது ரொம்ப தப்புங்க. பிசிஆர் சட்டம்ங்கிறது பட்டியலின மக்களை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம். சரி, இது தவறு நடந்துருச்சு, உடனே பட்டியலின மக்களுடைய பாதுகாவலர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? தவறு நடந்துருச்சு, இந்த மாதிரி தப்பாக பயன்படுத்தணும்னா நடவடிக்கை எடுக்கணும் இல்லை, அதெல்லாம் எதுவுமே பண்ணலையே. அவங்க தானே பதறிட்டு இதில் வந்திருக்கணும், அவங்கெல்லாம் இதில் எதுவுமே பண்ணலை. ஆகவே இந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டம் கட்ட பஞ்சாயத்திற்கும், இந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டம் அதிகாரிகளை மிரட்டுவதற்கும் ஃபைனான்ஸ் கலெக்ஷனுக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இதில் மாற்றம் தேவை என்பதை நாங்கள், அந்த விவசாயிகளுடைய கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகிறோம். விநாயகர் விழாவிற்கு ஒருதலைப்பட்சமாக தடை விதித்திருக்கிறார்கள். கொரோனா நோய் பரவுதல் அதை காரணம் காட்டியிருக்கிறார்கள். கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் கொரோனா குறைஞ்சிருச்சுங்கிறீங்க, தியேட்டர் திறந்தாச்சு, கேளிக்கை பூங்காக்கள் திறந்தாச்சு, அதே மாதிரி பள்ளிகள்,
ரொம்ப சந்தோஷமான விஷயம் பள்ளி கல்லூரிகள் திறந்திருக்கிறாங்க இந்த விநாயகர் வைக்கிறதுனால கொரோனா பரவிரும் அப்படினு சொல்றது வந்து ஏற்புடைய கருத்தல்ல ஒரு நிபந்தனைகளை விதிச்சு அதை ஒழுங்குபடுத்தலாம் அரசாங்கம் அதை செய்யணும் நாங்களும் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க தயாரா இருக்கிறோம் இப்போ பனிமய மாதா அந்த சர்ச் அதனுடைய விழா நடந்துது கலெக்டர் எஸ்பி எல்லாம் வந்து அந்த சர்ச் அந்த பிஷப்பை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி நேர்ல போய் அனுமதி கொடுத்து தேரோட்டம் நடத்துனாங்க கன்னியாகுமரியில் சவேரியார் சர்ச் அப்படி பண்ணாங்க இப்படி ரம்ஜான் பக்ரீத் இந்த பண்டிகைகளுக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்தாங்க அது மாதிரி இந்த விநாயகர் சிலை அமைப்பாளர்களை இந்து சமய தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசி ஒரு ஒழுங்குபடுத்தி இந்த விழாவை நடத்துவதற்கு உரிய ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் இந்த கோரிக்கையை மீண்டும் நான் முதலமைச்சரிடத்திலே வலியுறுத்துகிறேன் எங்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கின்ற நோக்கத்திலே இப்பொழுது அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தடையை நாங்கள் மீறுவோம் வருகின்ற 6ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க விநாயகர் சிலை வைத்து வழிபட அனுமதி வேண்டி இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழகம் முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் 10ஆம் தேதி தடையை மீறி விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்வோம் சத்தியாகிரக அறப்போராட்டங்களிலே ஈடுபடுவோம் நீதிமன்றத்தை நாடுவோம் டாஸ்மாக் கடையில் கூட்டம் கூடி கொரோனா வரல இந்த ஆடி மாதம் கூழ் ஊற்றுனாங்கன்னு சொல்கிறீங்களே அதே தவறு ஆடி மாதம் கோயில்களையெல்லாம் மூடி வச்சுருந்தாங்கம்மா எங்கம்மா எங்களை கூழ் ஊற்றுறக்கு விட்டாங்க அம்மனை தரிசனம் பண்ணுறக்கே விடலையே ஆடி மாதம் அம்மனுடைய மாதம்ங்க தமிழ்நாடு முழுக்க அறநிலையத்துறை கோயில்களை பூட்டி வச்சுட்டாங்க இப்போ 3 நாள் லீவ் விட்டுருக்குறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கோயிலுக்கு எதுக்கு 3 நாள் பூட்டி வைக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகளோடு அனுமதிங்க இதெல்லாம் ஒன்றும் இது கோயில்களை திறக்கிறதுனால கொரோனா ஓடிடுமா நான் அந்த காலத்திலும் சொல்லிட்டு இருக்கிறேன் கோயிலில் சொல்லக்கூடிய மந்திரங்கள் கோயிலில் ஒலிக்கக்கூடிய மணி ஓசை கோயிலில் வரக்கூடிய அந்த செய்யக்கூடிய யாகங்கள் இதெல்லாம் வந்து கொரோனாவை விரட்டி அடிக்கும் நோய் தடுப்பு நடவடிக்கையில் இந்த கோயில் மாதிரி சுத்தபத்தமாக இருக்கிறது வேற எங்கம்மா இருக்கும் இது நல்ல விஷயம் இப்போ கோயிலில் அன்னதானம் பண்ணிங்க வரவேற்கிறோம் கோயிலிருந்து கொரோனா அதுக்கு வந்து தடுப்பு நடவடிக்கையாக நீங்கள் வந்து கபசுர குடிநீர் கொடுங்க கோயில்லையே நீங்கள் பெரிய 1000 கால் மண்டபம் இருக்குமா எங்கள் கோயிலெல்லாம் அந்த கோயில்கள்லாம் வந்து நீங்கள் பெரிய மருத்துவ முகாம்களை நடத்துங்க பாருங்க நேற்று அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போனேன் தாய் சமயம் திருமண நிகழ்ச்சி அங்கே போனால் கொரோனாவுக்கு ஊசி போட்டிருந்தாங்க அங்கே உடனே பக்தர்களுக்கெல்லாம் கொரோனாவுக்கு ஊசி போட வச்சோம் இது கோயில்கள் திறந்திருந்தால் நல்லதுமா கொரோனா சீக்கிரம் ஓடி போயிடும் தயவு செஞ்சு இந்த மத விழாக்கள்னாலன்னா இதுதான் பரவுச்சுன்னு சொல்கிறது நியாயம் இல்லை சாராய கடையில் பரவுச்சுன்னு சொல்லுங்கள் நியாயம் டெய்லியும் போய் பாருங்கள் கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் ஒருத்த மேலே ஒருத்தன் ஏறிட்டு நிற்கிறான் அங்கே பரவாத கொரோனாவா அடுத்த விஷயம் இல்லை நான் பதிவு பண்ணியிருந்தேன் ஆடி மாதம் அனைத்து வெள்ளிக்கிழமையும் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் அங்கங்கே கோயில் சாத்தியிருந்தாங்க நாங்கள் அங்கே போய் கூழ் அம்மனுக்கு வந்து பண்ணுவாங்களே இப்போ அண்ணாமலை வந்து தடையை மீறி விநாயகர் விழா நடத்தும் தானே சொல்லியிருக்காரு தெரில நான் கடுமையாக போராடி இருக்கிறேன் நான் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறேன் ஆடி மாதம் விளக்கு வழிபாடு அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றின எல்லா நிகழ்ச்சியும் எல்லா இடத்துலையும் நான் நடத்தினேன் சரி இது அதெல்லாம் நீங்கள் முறைப்படுத்துங்கிறேன் நாங்கள் என்ன இப்போ உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வராமல் இருந்தோமா சார் இப்போ நீங்கள் ஒரு பக்ரீத் நடக்குது முஸ்லீம் தலைவர்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி பண்ணிங்கல்ல ஒரு கிறிஸ்துமஸ் நடக்குது அல்லது அந்த அவங்க விழாலாம் நடக்குது எல்லாத்தையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துனீங்கல்ல ஏங்க இந்து தலைவர்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு விநாயகர் சிலை அமைப்பாளர்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு முதலமைச்சர் ஏன் சந்திக்கக்கூடாதா கிறிஸ்தவ தலைவர்லாம் சந்திக்கிறீங்கல்ல முஸ்லீம் தலைவர்லாம் சந்திக்கிறீங்கல்ல ஏன் இந்து தலைவர்களை சந்திக்கக்கூடாது எங்கள்கிட்ட ஏன் பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது நான் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நான் பணிந்து வேண்டிக் கொள்கிறேன் நாங்கள் அறநிலையத்துறை அமைச்சரையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் இப்போ நேற்று வந்துங்க ஒரு மிகப்பெரிய தாய் சமயம் திரும்பும் நிகழ்ச்சி அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் நடத்தணும் இப்போ எல்லா தலித் கிறிஸ்தவரும் சங்கம் வச்சு போராட ஆரம்பிச்சிட்டான் எங்களை வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆக்கிட்டீங்க அனைத்து சாதியினரையும் எப்போ பிசப்பாக்க போகிறீங்கன்னு கேட்குறான் எங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்து தண்ணீர் தீண்டாமல் இருக்குது சர்ச்சுக்குள்ளே வந்து கோயிலுக்குள்ளே அந்த சர்ச்சுக்குள்ளே விடமாட்டேங்கிறான் அது மட்டுமல்ல சுடுகாட்டு தீண்டாமல் இருக்குது எங்களது பாதிரியார்கள் நியமனம் பண்ணுறதுல ஜாதி பிரச்சனை இருக்குதுன்னு எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ அவங்கெல்லாம் என்னங்கிறாங்க எங்களை தொடர்பு கொள்கிறாங்க நாங்கள் திரும்பவும் நாங்கள் இந்து மதத்துக்கே வர்றாங்கிறாங்க இது வரைக்கும் நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்ருக்கிறோம் நேற்று ஒரு குடும்பத்தை அடையாளமாக அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் வந்து தாய் சமயம் திருப்பணும் அங்கே போய் தாய் சமயம் திரும்பிட்டு நாங்கள் ஏதோ ஒரு சான்றிதழ் கொடுன்னு கேட்டால் இப்படி கொடுக்க மாட்டேங்கிறாங்க
அறநிலையத்துறை என்னங்கிறாங்கன்னா இதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது. அப்போ கோயில் எதுக்கு வச்சுருக்கிறீங்க? நீங்கள் மசூதிக்கு போய் முஸ்லீமாக மாறினா அவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்குறாங்க, வக்பு வாரியம் கொடுக்குது அல்லது அந்த மசூதி கொடுக்குது. சர்ச்சுக்கு போய் கிறிஸ்தவனாக மாறினா அவங்களுக்கு சர்ச்சு சான்றிதழ் கொடுக்குது, அரசு அதை அங்கீகரிக்குது. இப்போ எங்கள் கோயிலில் அருணாச்சலேஸ்வரர் கோயில்லையோ இங்கே கபாலீஸ்வரர் கோயில்லையோ பார்த்தசாரதி கோயில்லையோ வந்து நான் தாய் மதம் திரும்புகிறேன், தமிழ் மதம் திரும்புகிறேன், இல்லை வள்ளுவர் கோட்டத்தில் வந்து திருக்குறளை ஏற்றுக்கிட்டு நான் தமிழனாக மாறி வர்றேன், நீ வந்து ஒரு சான்றிதழ் கொடுக்கணுமா இல்லையா? ஈவோ இதை வந்து நேற்று நாங்கள் அங்கே வலியுறுத்தி இருக்கிறோம், முதலமைச்சருக்கு கேட்டிருக்கோம், 5000 பேர் தாய் சமயம் திரும்ப தயாராக இருக்கிறான். அறநிலையத்துறையுடைய வேலை என்ன? அறநிலையத்துறை அந்த 5000 பேருக்கும் சுத்தி சடங்கு நடத்தி வச்சு கல்யாணம் நடத்தி வைக்கிறீங்கல்ல, காது குத்துறையில் நீ வேணா ஒரு ரசீதும் போட்டுக்கப்பா, அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பணம் கட்டி வேணாலும் நாங்கள் தமிழனாக வருபவர்களை வரவேற்க வேண்டாமா? தமிழ் வளர்ச்சி மற்றும் அறநிலையத்துறை தானே வச்சுருக்கிறீங்க. அதனால் இதை வந்து நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக முதலமைச்சருக்கு வச்சுருக்கிறோம். எல்லா கோயில்கள்லையும் ஒரு எஸ்ஓ போடணும், ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் தாய் சமயம் திருப்பறதுக்கு. ஏன்னா இப்போ பூரா தமிழனாக வர்றாங்கிறான், இப்போ தமிழன் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. கன்னியாகுமரியில் மைனாரிட்டி ஆகிட்டான் தமிழன், கிறிஸ்தவ மெஜாரிட்டி ஆகிட்டான், பல ஊரில் முஸ்லீம் மெஜாரிட்டி ஆகிட்டான், மேல் விசாரம் கீழ் விசாரமெல்லாம் தமிழை வாழ முடியல. தமிழ் கட்டாய சட்டம், அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். புரியுதுங்களா? இந்த கிறிஸ்தவ கல்விக்கூடங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அங்கே வந்து அரசாங்க ஆசிரியர்கள் அவங்க பயிற்சிக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான், இடஒதுக்கீட்டை பின்பற்ற மாட்டேங்கிறான் வேலூர் சிஎம்சி எல்லாம். அதனால் அவன்லாம் மாறி வந்தான்னா நமக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே. முதலமைச்சருக்கு தமிழை வளர்த்துறதுக்கும் தமிழை காப்பாற்றுறதுக்கும் தமிழனுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கும் முதலமைச்சர் இந்த நடவடிக்கை எடுக்கணும். இந்த கோரிக்கையை நாங்கள் முன் வச்சுருக்கிறோம். இல்லை மத்திய அரசனுடைய, நான் அதான் சொல்கிறேன், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம் சார். நாங்கள் உங்கள் கொரோனா விதிமுறைகள் தடுப்பு நடவடிக்கைகள் உங்களோட ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். எத்தனை விநாயகர் சிலை தயாரித்தவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? எத்தனை மக்களுடைய மனது புண்பட்டுருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லை, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேண்டுமென்றே கிறிஸ்தவ மத அடிப்படைவாதிகள் அவன் என்ன சொல்கிறான், நீ விநாயகர் யாத்திரை போனால் நான் ஜெப யாத்திரை நடத்துவேங்கிறான். உடனே அந்த ஜெப யாத்திரை நடத்துவேன் அவன் சொன்ன உடனேயே ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, விநாயகர் சிலைகளுக்கு தடை. இது என்னங்க, அவங்க விழாவை போய் நாங்கள் தடபணம் சொல்லியிருக்கோமா? கிறிஸ்துமஸை தடபணம் சொல்லியிருக்கோமா? பக்ரீத்தை தடபணம் சொல்லியிருக்கோமா? ஏன் எங்கள் விழாவை தடபணம் சொல்லி அவன் சொல்கிறான், அவன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க? இது தப்பு, பிற மதத்தவருடைய தூண்டுதல், மதமாற்றம். விநாயகர் சிலை வச்சு வழிபட்டான்னா மதமாற்றம் அவன் செய்ய முடியாது. இந்த மதமாற்ற சக்திகளுக்கு இந்த திமுக அரசு அவங்களுடைய கூட்டணி வச்சு ஜெயிச்சிருக்குது. இப்போ ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் ஒரு பாதிரியாரை கொண்டு வந்து அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. பாடநூல் வாரியம் எல்லா இடங்கள்லையும் திமுகவுக்கு யாரெல்லாம் வந்து வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதவி கொடுத்துட்ருக்குறாங்க. தயவு செஞ்சு இதுலேயும் எங்களை ஏமாற்ற வேண்டாம், விநாயகர் சிலை வைத்து வழிபடுவதற்கு அனுமதி தாருங்கள் என்கின்ற கோரிக்கையை தான் முன்வைக்கிறேன். அது உண்மைதான், எங்களுக்கு அடித்து கையை கால் உடச்சு போடுவேன் நான். புரியுதுங்களா? எவனாக இருந்தாலும் சரி, கேட்டீராவணம் மட்டுமல்ல, நீங்கள் அந்த கேட்டீராவணன் ஃபைன் பண்ணுறீங்க. அதைத்தான் சொல்லுங்க பாருங்க, இந்து மதத்தை யார் அவமதித்தாலும் அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ கேட்டீராவணை பற்றி நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், கேட்டீராவணை பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நான் கேட்குறேன், உங்களுக்கு ஒரு பொண்ணு வயசு பொண்ணு ஃபோன் பண்ணி 3 மாதமாக உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்குது, நீங்கள் பேச மாட்டீங்களா? பேச மாட்டீங்க சார். அங்கே நடந்திருக்கிறது ஸ்டிங் ஆப்ரேஷன் கிடையாது, நல்லா சொல்கிறது கேட்டுக்கப்பா. ஏப்பா நான் கேட்குறேன், திருமாவளவன் வந்து திருமாவளவன் இப்படி பண்ணிட்டாருன்னு ஒரு பொம்பளை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், கேளப்பா திருமாவளவன் போய். ஏ சீமானன் கிட்ட கேளு, விஜயலட்சுமி புகார் கொடுத்துட்டு இருக்கிறாள். இப்போ யார் வந்து புகார் கொடுத்தா நான் கேட்க சொல்கிறத கேளப்பா, யார் வந்து இப்போ புகார் கொடுத்துருக்குறா கேட்டீராக மேலே கொடுத்துருக்குறாரா? இந்த கட்டாயம் கேட்டீராகணும், தூக்கில் போட்டுறல விடுங்க, அதெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம். அதெல்லாம் இந்து மக்கள் கட்சியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், இது ஒரு நெருப்பு. இதை களங்கப்படுத்தணும்னு எவன் நினச்சாலும் சரி, அது உட்கட்சி விவகாரமாக இருந்தாலும் சரி, வெளிக்கட்சி விவகாரமாக இருந்தாலும் சரி, இந்த காவியை களங்கப்படுத்த எவன் நினைத்தாலும் அவர்களை இந்த காவி என்கிற நெருப்பு சுட்டு பொசுக்கும். இதுக்கும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோமே. இப்போ கேட்டுக்காங்க, வீட்டு முன்னாடி போய் போராட்டம் பண்ணிடலாம், வாங்க எல்லாரும் போகலாம், வாங்க போகலாம், வாங்க வாங்க. நீங்கள் எல்லாம் பாருங்கள், லயோலா காலேஜ் வீட்டு முன்னாடி வந்துட்டீங்க, நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம திருமாவளவன் வீட்டு முன்னாடி வந்துட்டீங்க, நீங்கள் எல்லாரும் நம்முடைய அண்ணன் சீமான் வீட்டு முன்னாடி வந்துட்டீங்க, நீங்கள் வந்து வாங்க சார். இது வந்து நான் சொல்கிறேன், இந்த விஷயம் ஹனி ட்ராப், சதி வலையில் திட்டமிட்டு வீழ்த்தி இதை செஞ்சுருக்கிறாங்க.
இதை உடனடியாக போலீஸ் நாளைக்கு நான் வந்து புகார் கொடுக்க போகிறேன். செஞ்சதை அந்த கட்சிக்கு என்ன செய்யுதுப்பா? ஓ, மதனை தான் நான் சொல்கிறேண்ணா இப்போ. ஆ, அப்படியா? ஆ, என்ன சொல்கிறாங்க? ஆமாங்க, அப்படிப்பட்டவர் ரிலீஸ் பண்ணியிருக்காருல, அவர் மேலே நடவடிக்கை எடுங்கிறேன். மதன் மேலே? ஆ, அவர் என்ன பண்ணார்? இருங்க, மதன் என்ன பண்ணிட்டார் சொல்லு சார். அவர் இருங்க இருங்க சார், உங்கள் கூட நான் விவாதம் பண்ணல. மதன் வந்து என்னத்தை வெளியிட்டார் சொல்லுங்க. என்ன வீடியோ அது சொல்லுங்க. இரு, ஆபாச வீடியோ. அந்த ஆபாச வீடியோவை யார் எடுத்தா? யார் எடுத்தா சொல்லு. அந்த சம்மந்தப்பட்ட பெண் எங்க? ஓ, கணவர் கொடுத்துருக்கிறாரா? ரைட், அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்து போடுங்க, அவர் கொடுத்துருக்காரன்னு பாருங்க. அவர் நம்மகிட்ட வர சொல். ஓ, பலவந்தமாக கூப்பிட்டாரா? அப்படியா? சரி, கணவரை கொடுத்துருக்கிறாரு. கார், ரைட் ரைட் ரைட். ரொம்ப கவிதா மாதிரி கை குழந்தையோட வந்து புகார் கொடுத்துருக்கு இல்லைங்களா? இது ரொம்ப தவறு. யாரா இருந்தாலும் சரி, எல்லாம் அவனால நீக்க வேண்டியதான். ஆ, போடுங்க, அந்த வீடியோலாம் போடுங்க. கட்டாயம் எதிர்ப்பு தெரிவிப்போம். ஒரு வார்த்தையெல்லாம் இல்லை, பல வார்த்தை சொல்லிட்டேன் உங்களுக்கு. பா, இல்லை, நீங்கள் 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 திமுகலாம் இப்படி பண்ணால் பதவி கிடைக்குங்க. எங்கள் அண்ணன் பெரிய கருப்பினுடைய இது ரிலீஸ் ஆச்சு, அவர் மந்திரி ஆகிட்டார், புரியுதுங்களா? அண்ணன் சிவா, அவர் பெண்ணாக இருக்கிறாரு, எம்பியாக இருக்கிறாரு. நாங்கள்லாம் துரத்தி விட்டோம். டே, இந்த மாதிரி ஆள் தனி வாழ்க்கையிலும் ஒழுக்கமாக இருக்கணும், இதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பொது வாழ்க்கையில் மட்டும் ஒழுக்கமாக இருந்தால் பத்தாது. எங்கள் காவி கொள்கைகள், எங்கள் இந்துத்துவ கொள்கைகள் நெருப்பு, பவித்திரத்தன்மை வாய்ந்தது. இதில் அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது தூசு வந்து போகும், அதெல்லாம் சுட்டு பொசுக்குவோம். பாருங்க, அந்த கட்சி போய் இந்தியாக்காரன் பூரா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க. எப்படியெல்லாம் நீங்கள் இப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணி இப்படியெல்லாம் கேள்வி கேட்டும் எல்லாம் பூரா இங்கிருந்து நடந்து போனானுங்க. கொரோனாவில் இன்னும் வேலை நடக்கலை, நடக்க விட்டுட்டாரு. புலம்பெயர் தொழிலாளர் நடக்கிறான், தமிழ்நாட்டிலிருந்து நடக்கிறான், நடக்கிறான். நான் நடந்து போய் அவன் பீகாரில் போய் மோடிக்கு ஓட்டு போட்டு வந்துட்டான். நான் சித்தரிக்கலைங்க, சொல்கிறேன். திமுக ஆட்சி அமைச்சிருக்கு, நான் வார பாராட்டுறேன். ஜனநாயகத்தில் மாற்று கட்சி எதிர்கட்சி இருக்கலாம், எதிரி கட்சி கிடையாது. திமுக திமுகவே எங்கள் கூட கூட்டணி வச்சுருக்கீங்களே நீங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கு, ஐயா நீங்கள் அண்ணா கருணாநிதி, நீங்கள் ஸ்டாலின் வந்திருக்கிறீங்க, புரியுதுங்களா? நீங்கள் இப்படி வாங்க, நீங்கள் உடனே அங்கே சுற்றி நான் நீதி கட்சி, நான் ஈவேரா, நான் வீரமணி, நான் கம்யூனிஸ்ட் கட்சின்னு போனீங்கன்னா உங்களுக்கே ஆபத்து. கொல்லிக்கடை எடுத்து தலை சொரியாதீங்கிறேன். நான் இந்து மக்கள் கட்சி, பிஜேபி இந்து கட்சி, அதனால் சப்போர்ட் பண்ணுறோம். நான் யார்? நான் இதில் எவனே எவன் தப்பானாலும் வெளித்துறதுன்னு தான் சொல்லுவேன் சார். அந்த பாயிண்ட் ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட்டுங்க. இது நடந்திருப்பது ஒரு பெரிய குற்றம். இந்த ஹனி ட்ராப் திட்டமிட்டு சதிவலையில் வீழ்த்தி இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். ஆமாம், அவங்க வீடியோ வெளியிட்டவங்கள கைது பண்ணணும், இது தப்பு. அந்தரங்க விஷயத்தை வெளியிடுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? நீ ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன், ஒரு லஞ்ச ஊழல் அம்பலப்படுத்து. நீ வந்து வேணும்னே 3 மாதம் பாவங்க அந்த பொண்ணு. அப்போ நீ தப்பாக பயன்படுத்திருக்கியா அந்த பொண்ணை? அது தப்ப, ரொம்ப பாவம், ரொம்ப பாவம். ரைட், பாப்பா.